வெல்கம் டு ஆர்பிசி வேர்ல்டு. நீங்கள் பார்க்குற இந்த இடம் அமைஞ்சிருக்கிறது கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல் டு தொலையாவட்டம் போகக்கூடிய பாதையில் மாங்கரை அப்படிங்கிற ஸ்டாப்பில் ஒரு 10 சென்ட் வீட்டு மனை விலைக்கு வந்திருக்கேன். அந்த வீட்டு மனையை தான் பார்க்க போகிறீங்க. கரெக்டாக இந்த அன்னை காலோபிரிக்ஸ் அப்படின்னு வச்சுருக்கிற இந்த போர்டுலேருந்து சரியாக 50 மீட்ரு நடந்து போனாலே போதும் நம்ம வீட்டு மனை அமைஞ்சிருக்கு. இந்த ஏரியாவில் பர்டிகுலராக யாராவது கரெக்டாக பஸ் ஸ்டாப்புக்கு பின்னாடி, ஏன்னா ரொம்ப தூரம் நடக்க வேண்டியதில்லை, இந்த மாதிரி ஒரு இடம் ரொம்ப ரேராக அமையும். ஸோ நமக்கு ஒரு 10 சென்ட் மனை வந்திருக்கு, தேவைப்படுறவங்க நேரில் வந்து பாருங்கள். பக்கத்துலலாம் பார்த்திங்க அப்படின்னா பெரிய பெரிய வீடுகள் இடங்களை சுற்றி இருக்குது. நல்ல ஒரு அருமையான ஏரியா, அமைதியான ஏரியா. மொத்தமாக 10 சென்ட். இந்த இடம் இந்த வீட்டு மனை தெற்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு. தொலையாவட்டம் பஸ் ஸ்டாண்டு பார்த்தீங்க அப்படின்னா இதிலேருந்து சரியாக ஒரு 350 மீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. நல்ல ஒரு அருமையான இடம். நிறையா மக்கள் வந்துட்டு மெயின் ரோடு பக்கமாக எதிர்பார்த்துட்ருக்கீங்க. இந்த ஏரியாலெலாம் மெயின் ரோடு பக்கம் வந்துட்டு 10 லட்சரூபா வரைக்கும் விலை இருக்குது. மெயின் ரோடு சைடு, மெயின் ரோட்டுக்கும் இதுக்கும் வெறும் 50 மீட்டர் டிஸ்டன்ஸு தான். தார் ரோடு இதுக்குன்னு சப்ரோடு ஒரு தார் ரோடு கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து நம்ம மனைக்கு ஒரு 13 அடி பாதை போகுது. தென்னையும் உள்ளே வச்சு விட்டுருக்குறாங்க. வீடு வைக்கிறதுக்கு நல்ல ஒரு அருமையான இடம். இப்போல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரோட்டுக்கு பக்கமாக இருக்கிறவங்களே 7 லட்சம் 8 லட்சம் அந்த ரேஞ்சில் கேட்குறாங்க. பட் இந்த இடம் ஓரளவுக்கு மார்க்கெட்டை கணக்கு பண்ணி ரீசனபிள் ப்ரைஸில் கொடுத்துருக்குறாங்க. நல்ல ஒரு அருமையான லொக்கேஷன். இடத்தோட விலை அவங்க கேட்குறது சென்ட்டுக்கு 5.5 லட்சரூபா எதிர்பார்க்குறாங்க. இதில் ஒரு சின்ன நெகோசியேஷன் பண்ணி கொடுப்பாங்க உடனே முடிக்கிறதா இருந்தால். இந்த ஏரியாவில் தேவைப்படுறவங்க இடத்த வந்து பாருங்கள், பிடிச்சதுன்னா பேசி முடிக்கலாம். இந்த இடம் வேணும்னு நினைக்கிறவங்க வீடியோவில் நம்பர் ஸ்க்ரோல் ஆகிட்டுருக்கு, டிஸ்கிரிப்ஷன்லேயும் நம்பர் கொடுத்துருக்கேன், காண்டாக்ட் பண்ணுங்கள். கண்டம் வந்து நல்ல ஒரு ஸ்கொயர் கண்டம். ஸோ அதனால் தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள்.